அரசனுக்கு அரசன் மாமன்னன் என்றுதான் இருக்க வேண்டும். ஆனால் நாம் சமஸ்கிருதத்தை உள்வாங்கியதன் விளைவு அரசன் என்று இருக்க வேண்டிய இடத்தில் ராஜன் என்று மாறியது. அரசனுக்கு அரசன் ராஜராஜனாக மாறிவிட்டது. அதை மீட்டுருவாக்கம் செய்கிற பணியைத்தான் இப்போது அரைவட்டத்துக்குள் ராஜராஜன் என்று போட்டுவிட்டு அரசனுக்கு அரசன் அரசேந்திர சோழன் என்று நாம் மாற்றி எழுதுகிறோம். அது எப்படி மாற்றப்பட்டதோ அதுபோல இப்போது இதுவும் மாறும். அது எப்படி பழக்கப்பட்டதோ அப்படி இதுவும் பழக்கப்படும். பஸ் ஸ்டாண்ட் என்று சொன்னீர்கள், இப்போது யாரும் சொல்வதில்லை, பேருந்து நிலையம் என்றுதான் சொல்கிறீர்கள். ஆரம்பத்தில் டிஸ்டிக் என்றீர்கள், அப்புறம் ஜில்லா என்றீர்கள், இப்படி யாரும் டிஸ்டிக் ஜில்லா என்று சொல்வதில்லை, மாவட்டம் என்றுதான் சொல்கிறீர்கள். நாம் வருவதற்கு முன்பு எல்லா தொலைக்காட்சியும் லைவ் தான் நடந்து கொண்டிருந்தது, இப்போதான் நேரலை நடக்கிறது. நாம் வருவதற்கு முன்பு எல்லாரும் பிரச்சாரம் தான் செய்து கொண்டிருந்தார்கள், இப்போது நாம் தமிழர் பிள்ளைகள் வந்த பிறகுதான் பரப்புரை நடக்கிறது. மாற்றம் என்பது வராது, நாம் தான் உருவாக்க வேண்டும். அதை புரிந்து கொள்ளணும். இது நமது காலம், இது ஏன் பேசணும்? இந்த அரசேந்திரனை ஏன் பேசணும்? அவங்க அப்பனை ஏன் பேசணும்? இந்த வரலாறு ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஒவ்வொரு தேசியனத்திற்கும் வரலாறு தான் வழிகாட்டும். அம்பேத்கர் சொல்வது போல வரலாற்றை படிக்க முடியாதவன் வரலாற்றை படைக்க முடியாது, படிக்க முடியாது. வரலாறு தெரியாதவன் எழுச்சி பெற முடியாது. வரலாற்றில் எங்கு நான் வாழ்ந்தேன், எங்கு வீழ்ந்தேன் என்பதை அறியாது நான் எழுச்சி பெற முடியாது. என் இன முன்னோர்கள் எங்கு வீழ்ந்தார்கள், எங்கு வாழ்ந்தார்கள் என்பதை கற்காமல் நிகழ்காலத்தில் நான் வாழ முடியாது. அதற்காகத்தான் வரலாறு 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம், வரலாறு என்பது வார்த்தை அல்ல, வருங்கால தலைமுறைகளின் வழித்தடம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் புரிந்து கொள்ளும். நாங்கள் வரும்போது பெரிய வரலாற்று பேராவணத்தை உருவாக்கும். இது வரலாற்று நாயகர்களின் வாழ்விடம், வருங்கால தலைமுறையின் வழித்தடம் என்று எழுதி 200-300 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டி அதற்கு உள்ளே சென்றால் நீங்கள் திரும்புவதற்கு 2-3 நாட்கள் ஆகும். என் இனம் மொத்த வரலாறையும் நீங்கள் படித்துவிட்டு திரும்பிவிடலாம். அப்படி ஆவணப்படுத்துவோம்.